ட்ரெண்டிங் ஸ்பாக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். 27 வருடங்கள் கடின உழைப்பில் உருவான ராஜசேகரின் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ற இந்த புத்தகத்தை பற்றியும் இதோட குவாலிட்டி பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 70 வருடங்கள் ஆங்கிலத்தோடு உருண்டு புரண்டு விளையாடி திளைத்த அனுபவ முதிர்ச்சி பெற்ற ஒரு நல்லாசிரியரிடம் இன்றைக்கி இந்த புத்தகத்தை பற்றி நம்ம கேட்க போகிறோம். திரு ஆர்.வி.கே என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் ஐயா திரு ஆர். வேங்கடகிருஷ்ணன் அவர்கள் ஆங்கிலத்தில் மிகப்பெரும் புலமையும் பாண்டித்யமும் பெற்றவர். ஷேக்ஸ்பியரின் வரிகளை இன்றளவும் அடிப்பிறழாமல் மேற்கோள் காட்டி நம்மையெல்லாம் மெய்சிலிருக்க வைப்பவர். அகில உலகும் பாராட்டும் அளவிற்கு திருக்குறளையே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த கவியோகி சுத்தானந்த பாரதியார் தோன்றிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆக்சுவலா ஐயாவை பத்தி முழுசா சொல்லணும்னா அதுக்கே ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். அவ்வளவு அரும்பெரும் சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார் ஐயா. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். அந்த விருதெல்லாம் ஐயா முயற்சி பண்ணாமலேயே அவர் வீட்டின் கதவை வந்து தட்டியதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடமையை செய், பலனை எதிர்பாராதேங்கிற பகவத்கீதையின் அறிவுரைப்படி வாழ்ந்து காட்டும் உண்மையான நெறியாளர். இத்தனை பெருமை வாய்ந்த இந்த லிவிங் லெஜெண்ட் கிட்ட இப்போ இந்த புத்தகத்தை பத்தியான விமர்சனங்களை கேட்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கிற மோசமான ஆங்கில சூழலுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா இருக்கும் அப்படின்னு இந்த தயாரிப்பாளரும் ஆசிரியரும் சொல்றாங்க. இந்த புத்தகத்தோட தயாரிப்பாளர்களும் ஆசிரியரும் சொல்றாங்க. அதை பற்றியான உங்களுடைய கருத்து? 200% உண்மை, 100% உண்மை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புத்தகம் தேவை. இப்போ இதை முதல்ல ஆசிரியர்கள் படிக்கணும். ஏன்னா இதில் ஆசிரியர்களுக்கு இதை படித்து தெரிந்து கொண்ட பிறகு தான் அவர்கள் இதை அப்படியே பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு போதிக்க முடியும். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நேராக ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே இருக்குது. எல்லா பயிற்சிகளுமே தமிழில் சொல்லி ஆங்கிலத்தில் அதை செஞ்சுருக்கார். அது இன்னொன்று என்னென்னு கேட்டால் அது முடிஞ்ச உடனே டேபுலர் ஃபார்ம், அதில் வந்து ஒரு அட்டவணை போட்டு அதை பூராத்தையும் செய்ய சொல்கிறார் பையங்களை. அந்த இது இது இதை செஞ்சாலே போதும். அது மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சுருக்காரு. அது ரொம்ப இந்த புத்தகம் ரொம்ப அருமையான. ஐயா இந்த நூல் வந்து சிறந்தது, உலக தரமானதுன்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு, அதை நீங்க உணர்ந்தீங்களா? ஆமா, அது உணர்ந்ததுனால தான் இப்ப சொல்றேன். அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் அப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்றது தான் எஸ்எல்சிக்கு டெக்ஸ்ட் புக். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் தமிழ் டெக்ஸ்ட் புக்கையும் இங்கிலீஷ் டெக்ஸ்டையும் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த புஸ்தகத்தில் நான் உடனே இதில் கொடுத்து ப்ரெஸ்ஸில் கொடுத்து உள்ள இன்டர்லீஃப் வச்சு பைண்ட் பண்ண சொல்லுவேன். அந்த இன்டர்லீஃப் எதுக்குன்னு கேட்டால் அதில் வரக்கூடிய குட் மீனிங்கு, யூஸ் இன் சென்டென்சஸ்ஸு, அந்த இது அனாலிசிஸு, அது எல்லா விதமான எக்ஸசைஸு, குவஸ்டின்ஸு எல்லாமே அதில் இருக்கும். அதனால் நான் இப்படி புஸ்தகத்தை வச்சு இது பண்ணுறப்போ அதை வச்சு நான் டீச் பண்ணுறதுக்கு எனக்கு சௌகரியமாக இருக்கும். நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ்னு ஒன்று உண்டு, அது கடனுக்கு எழுதுறது, அது வந்து உண்மையான இது கிடையாது. ரொம்ப பேர் ஒரு பக்கம் எழுதுவாங்க, அதன்படி யாரும் சொல்லித்தரது கிடையாது. ஆனால் அந்த நோட்ஸ் ஆஃப் லெசனுடைய பர்பஸ் இருக்க அது உண்மையாக செஞ்சால் ரொம்ப வசந்து. அந்த நோட்ஸ் ஆஃப் லெசன் மேலே தான் இவர் பண்ணியிருக்காருங்க. இது ஒவ்வொரு இதுக்குமே, இங்கிலீஷுக்கு இதுக்குமே, நான் உனக்கு பர்புக்கு எல்லாத்துக்கும் செய்கிறேன். அதில் வந்து இன்னும் சொல்லணும்னா இப்போ மாடர்ன் டேஸில் இருக்கக்கூடியதெல்லாம் அதில் வருது. பழைய காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி மாடர்ன் டேஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அது இது எல்லாத்த பற்றியும் அதில் வருது. அதில் தமிழ்நாட்டின் தரத்தை தாண்டி இந்த நூல் வந்து செல்லுதான். தமிழ்நாட்டின் தரம், தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டையும் தாண்டி இந்த நூல் வந்து செல்லலாம். இது ஆங்கிலம் கற்பிக்கப்படும் அத்தனை நாடுகளிலையும் இதை செய்யலாம். தமிழில் தான் நம்ம நினைக்கிறோம், தமிழில் தான் பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதை இங்கிலீஷுக்கு நம்முடைய மூளை வந்து அதை அப்படியே மொழிபெயர்த்து தான் பேசுது. யாருமே ஆங்கிலத்தை திங்க் பண்ணுறது கிடையாது. இப்போ தமிழில் நினச்சி தான் பேசுகிறோம். அதனால் தமிழை நினச்சிப்போம், அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுங்கிறதுக்கு தான் இது வழிகாட்டி. இதை வந்து சாதாரணமாக நினைக்க முடியாது. அந்த ரொம்ப ஸ்ட்ரெயின் எஃபர்ட் எடுத்து தான் செஞ்சுருக்காரு. இந்த நூல் முழுவதும் நீங்கள் படிச்சிருக்கீங்களே, அந்த நூல் உங்களுக்கு ரொம்ப ஈர்த்த விஷயம் எதுங்க? ஈர்த்த விஷயத்தை நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கேன். முதல்ல ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். நாங்கள் படிக்கிறது ரென் அண்ட் மார்ட்டின்ங்கிறது தான் கிராமர் புக். அதில் சொல்லாத விஷயமே கிடையாது. ஆனால் எங்கள் தகப்பனார் காலத்தில் நெஸ்ஃபீல்டுன்னு ஒருத்தர், அந்த கிராமர் தான் ரொம்ப பாப்புலர், நெஸ்ஃபீல்டு கிராமர். நானும் அதை பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா காட்டியிருக்கேன். அந்த நெஸ்ஃபீல்டு கிராமரில் தான் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கே, அதுக்கு பேசிவ் வாய்ஸ் அதை பார்க்க முடியும். கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்,
பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு இப்போ யாருமே பேசிவ் வாய்ஸ் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஆனால் நெஸ்ஃபீல்டில் அதுக்கு இருந்தது, அது இவருடைய புத்தகத்தில் பார்க்கலாம். இது வந்து ஒரு அட்ராக்டிவிட்டி. ரெண்டாவது இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அட்வர்பு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையுமே நல்லா டீல் பண்ணியிருக்காரு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு புத்தகமாவது இருக்கணும், அரசாங்கம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா இந்த மாதிரி புத்தகத்தை அரசாங்கமே இது பண்ணினாங்கன்னா அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஐயா, இத்தனை வயதிலும் உங்களுடைய சௌரியத்திலையும் பாராமல் சமூக பொறுப்போடு வந்து இந்த புத்தகத்தை முழுமையாக முழுவதும் படித்து அதை பற்றியான விமர்சனங்கள் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி ஐயா.